ஹலோ வியூவர்ஸ், நேற்று பார்த்தோம் விட்டமின்ஸ், மைக்ரோ நியூட்ரிஷனில் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் பார்த்தோம். அந்த விட்டமின்ஸோட கிளாஸிஃபிகேஷன் இன்றைக்கி பார்க்கலாம். விட்டமின்ஸ் கிளாஸிஃபிகேஷன் நேற்று சொன்ன மாதிரி ரெண்டு டைப்ஸ் இருக்குது, வாட்டர் சொல்யூபிள், ஃபேட் சொல்யூபிள். ஏன் அது வாட்டர் சொல்யூபிள் ஃபேட் சொல்யூபிள் சொல்கிறேன்னு இப்போ உங்களுக்கு புரியும். வாட்டர் சொல்யூபிள் விட்டமின்ஸ் வந்து நம்ம இன்டேக் பண்ணும்போது இது வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகுது, அதாவது நம்மளோட பாடி வாட்டர், இட் மேபி அ ஸ்வெட் ஆர் நம்மளோட நம்ம இன்டேக் பண்ணுற வாட்டர், அதிலெல்லாம் டிசால்வ் ஆகும் நம்மளோட நம்ம சாப்பிட்ற விட்டமின்ஸ். ஆனால் ஃபேட் சொல்யூபிள் விட்டமின்ஸ் நம்ம பாடியில் இருக்கிற ஃபேட்டில் தான் டிசால்வ் ஆகும். நம்ம பாடி வந்து அப்சார்ப் பண்ணியிருக்க ஃபேட் வழியாக நம்ம இன்டேக் பண்ணுற விட்டமின் வந்து போய் அப்சார்ப் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்சார்ப்ட் இன் டு டிஷ்யூஸ். ஃபேட் சொல்யூபிள் எப்போவுமே நீங்கள் இன்டேக் பண்ணிங்கன்னா நம்மளோட டிஷ்யூஸில் தான் போய், நம்மளோட டிஷ்யூஸ் வழியாக தான் அது அப்சார்ப் பண்ணும். ஆனால் ஃபேட் சொல்யூபிள் எப்போவுமே ஃபேட் குளோபுல்ஸ், நம்மளோட ஸ்கின்ஸில் ஃபேட் குளோபுல்ஸ்னு ஒன்று இருக்கும், அதாவது டிஷ்யூக்கும் கொஞ்சம் மேலே ஒரு லேயர் மாதிரி ஒரு ஃபேட் குளோபுல்ஸ் இருக்கும், அதில் தான் அப்சார்ப் ஆகும். நெக்ஸ்ட்டு, வாட்டர் சொல்யூபிள் வந்து பாடியில் ஸ்டோர்ட் ஆகாது. ஏன் அப்படி ஸ்டோர்ட் ஆகாதுன்னா அது வாட்டரில் டிசால்வ்ட் ஆகிடுது. நம்ம நம்மளோட பாடியிலருந்து யூரின் ஆகவோ இல்லை ஸ்வெட் ஆகவோ வாட்டர் எப்போவுமே வெளியேறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதால் ஸ்டோர்ட் ஆக முடியாது. ஆனால் ஃபேட் ஃபேட் சொல்யூபிள் விட்டமின்ஸ் வந்து அது வந்து லிவர்லேயும் ஃபேட்டி அடிபோஸ் டிஷ்யூஸ் அப்படின்ற ஒரு வகையான டிஷ்யூஸ்லேயும் தான் போய் ஸ்டோர்ட் ஆகும். ஸோ இது எப்போவுமே நம்ம பாடியில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் சில விட்டமின்ஸ் சாப்பிட்டா வெயிட் போடுறது, சில லிவர் வந்து கொஞ்சம் ஒரு ஓவராக சாப்பிட்டா லிவர் வீக்கம் கொடுக்கறது, அந்த ப்ராப்ளம் தான் வரும். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் சொல்யூபிள் எப்போவுமே குயிக்காகவே எக்ஸ்கிரீட் ஆகிடும். ஏன்னா யூரின் வழியாக நம்ம வாட்டராக இருக்கிறது எப்படியாவது ஒரு எக்ஸ்கிரீட் ஆக தானே செய்யும். ஆனால் ஃபேட் சொல்யூபிள் நாட் ரெடிலி எக்ஸ்கிரீட்டட், அது அந்த அளவுக்கு எக்ஸ்கிரீட் ஆகாது. நம்ம எக்ஸசைஸ் பண்ணியோ இல்லை நம்மளோட டாக்ஸிக்கை குறைச்சாவோ மட்டும்தான் அது எக்ஸ்கிரீட் ஆகும். நெக்ஸ்ட்டு, ரேர்லி அக்குமுலேட்டட் டு டாக்ஸிக் லெவல். ஏன் ரேர்லி அக்குமுலேட்டட் அப்படின்னா இதுக்கு நம்மளுக்கு வந்து வாட்டர் சொல்யூபிள் விட்டமின்ஸ் இன்டேக் பண்ண போது டாக்ஸிக் லெவல் நம்ம பாடியில் அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா வாட்டரோட தன்மையை டாக்ஸிக் லெவலில் குறைக்கிறது தான். ஆனால் ஃபேட் சொல்யூபிள் விட்டமின்ஸ் நீங்கள் இன்டேக் பண்ணும்போது இட் அக்குமுலேட் டாக்ஸிக் லெவல், ஈவன் எக்ஸஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டால் அது அக்குமுலேட் ஆகும். நெக்ஸ்ட்டு, நீட் டு ரீப்ளானிஷ்ட் ரெகுலர்லி இன் அவர் டயட். அப்படின்னா என்னென்னா நம்ம டயட்டில் வாட்டர் சொல்யூபிள் விட்டமின்ஸை ரெகுலராக ஆட் பண்ணிக்கணும். அது நீங்கள் டெய்லியும் எடுத்துக்க தான் அந்த விட்டமின்ஸ் பாடியில் இருக்கும். இப்போது ஃபேட் சொல்யூபிள் எப்படின்னா அது பாடியிலேயே இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இன்டேக் பண்ணிட்டீங்கன்னா அது ட்ராவல் ஆகுறது வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் வழியாக ட்ராவல் ஆகும், அது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து பிளட் ஸ்ட்ரீம்ஸ் வழியாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஓகே, நம்ம வாட்டர் சொல்யூபிள் விட்டமின்ஸ் அண்ட் ஃபேட் சொல்யூபிள் விட்டமின்ஸ் பார்த்துட்டோம். ஃபேட் சொல்யூபிள் விட்டமின்ஸ் வந்து கெட்டதுன்னு சொல்ல முடியாது, கம்மியாக அப்சார்ப் பண்ணிக்கிட்டால் டாக்ஸிக் கம்மியாக இருக்கும், தேவையில்லாத ஃபேட்ஸு எதுவுமே சேராது. வாட்டர் சொல்யூபிள் எந்த அளவுக்கு இன்டேக் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு விட்டமின் சியாக இருக்கட்டும் வாட்டர் சொல்யூபிள், அதை ஓவராக இன்டேக் பண்ண நம்மளுக்கு வந்து டைரியா மலேரியா போன்ற நோய்கள்லாம் கட்டுப்படுத்தப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வாட்டர் சொல்யூபிள் ஃபேட் சொல்யூபிளோட விட்டமின்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.